ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோர் குழம்பு காய் எதுவும் சேர்த்து பண்ணாமல் கடலை மாவில் போண்டா போட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ போண்டா போட்டு பண்ணும்போது மோர் குழம்பு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப். தயிர் வந்து புளிச்சிருந்தால் தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பத்து வந்து 10 to 15 எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி பண்ணும் போல் அந்தளவுக்கு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வரமிளகா 3 எடுத்துக்கோங்க. இது வந்து துவரம் பருப்பு, 1/2 hour வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 tablespoon துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. சீரகம் 1 teaspoon எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 சிட்டிகை, 1 pinch போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம மோர் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. ஸோ துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய், நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து துவரம்பருப்பு தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வரமிளகா 3 எடுத்துக்கோங்க. போண்டாலையும் காரம் போடுவோம், ஸோ பார்த்து காரம் போட்டுக்கோங்க. அடுத்தது சீரகம், சீரகம் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெருங்காயம், பெருங்காயத்தூள் வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறோம், கொஞ்சமாக போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு தயிர் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வேணாம், எடுத்து வச்சுருக்கிற தயிர் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் லைட்டாக ஹீட் ஆனதும் 1 tablespoon அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நார்மல் ஆயிலே சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்தா போதும். கடுகு சேர்த்தாச்சு. இப்போ அந்த கடுகு வந்து லைட்டாக பொரியட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்காக வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, கடுகு மட்டும் சேர்த்தா போதும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை சேர்த்துக்க போகிறோம். பிளெண்ட் பண்ணும்போது தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி வேணாம். பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிறத தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது மட்டும் தயிர் சேர்த்து அரைங்க. மீதி தயிர் வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது. மீதி தயிர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான தயிர் வேணாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக நீங்கள் தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம், தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பதிலாக தயிரே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போது மோர் குழம்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்க போகிறோம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அது கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாக ஆயிரும். ஸோ அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு போண்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் சால்ட், மோர் குழம்புலேயும் சால்ட் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சால்ட்டுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள். இந்த போண்டா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், 3 இன்க்ரீடியன்ட் தான். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஆப்ப சோடா வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, இன்னும் சாஃப்டாக வர்றதுக்காக போண்டா. பட் ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கலை, அப்படியே தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கெட்டியான பேட்டராக வந்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம போண்டா பண்ணும்போது எப்படி பேட்டர் கரைப்போம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போண்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்டர், அதில் குட்டி குட்டியான பால்ஸாக எடுத்து பொரிச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம். நீங்கள் குட்டியாக போட்டாலே அது லைட்டாக ஃப்ளஃபி ஆகி கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இதை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சாஃப்டாக இருக்கும் போண்டா, அதனால் இந்த தண்ணியில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சோயா சங்க்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸ்க்வீஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிடக்கூடாது, போண்டா உடஞ்சிரும். ஸோ பார்த்து சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். தண்ணியில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மோர் குழம்பு, அதில் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், போண்டா ரெடி பண்ணி வச்சு மோர் குழம்புல போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறி ரெடியானதும் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மோர் குழம்பு கடலை மாவு போண்டா போட்ட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.